இன்னைக்கு நம்ம தர்பூசணி பழத்தில் ஹல்வா பண்ணலாம். வாட்டர்மெலன் ஹல்வா. வாட்டர்மெலன் ஹல்வா செய்கிறதுக்கு ரெட் கலர், க்ரீன் கலர் மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற ஒயிட் கலர் மட்டும்தான் எடுத்துக்கலாம். இப்படி நான் ரெட் கலர் எடுத்து ஒயிட் கலரை மட்டும் எடுத்துருக்கிறேன். இது வந்து கிரேட் பண்ணி 2 கப்பாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி துருவி 2 கப்பு வாட்டர்மெலன் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு கடல மாவு, 1 கப்பு வெல்லம், திராட்சை, முந்திரி, பாதாம், ஏலக்கி, 1/2 கப்பு நெய். இது செய்கிற விதானம். முதல் நம்ம வாட்டர்மெலன் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டுட்டு இருக்கிறேன். இது நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போது கேஸ் மேலே கடாய் வச்சு நெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். நெய் சூடாகட்டும். நெய்யில் இப்போது முந்திரியும் பாதாம் போடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ இல்லையா. திராட்சை சீக்கிரமாயிடும். முந்திரியோ பாதாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுலேயே திராட்சை போட்டுட்டு இருக்கிறேன். திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆகிட்டும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இது ஃப்ரை ஆகிட்டு வருது. இப்போ இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். ஃப்ரையான ட்ரை ஃப்ரூட் எல்லாம் ஒரு தட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த நெய்யில் கடல மாவு போட்டுட்ருக்கிறேன். கடல மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஃப்ரை பண்ணிக்கலாம். போடும்போது கட்டியாக இருக்கும். ஃப்ரை பண்ண பண்ண ரொம்ப லேஸ் ஆகிடும், தண்ணி மாதிரி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. பாதாம் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. கை விடாமல் இது கலரிட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. மிக்ஸி பண்ணி வச்ச அந்த வாட்டர்மெலன் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ இதில் வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். வெல்லமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தட்டு மூடிட்டு 1-2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்கி பவுடர் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஏலக்கி பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். ட்ரை ஃப்ரூட் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது பாதி இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இந்த தட்டு மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து இப்போது சர்விங் பவுலில் ஹல்வா எடுத்துட்டு மீத்தி வச்ச அந்த ட்ரை ஃப்ரூட் கூட கார்னிஷுக்காக போட்டுட்டு இருக்கிறேன். இவ்வளோ நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஹல்வா. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வாட்டர்மெலன் ஹல்வா, தர்பூசணி ஹல்வா ரெடி.